இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்ந்தால் நாங்களும் திருப்பி தாக்குவோம் என்று தமிழக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் செல்லும்போது எல்லையை தாண்டுவதாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் கொல்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதை கண்டித்து சென்னை கலெக்டர் அலுவலகம் எதிரில் பல்வேறு மீனவர் அமைப்புகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவர்கள் தாக்கப்படுவதில் தமிழக முதல்வருக்கு அக்கறை இல்லை என்றும் அதனால்தான் கடிதம் என்று எழுத்து வாயிலாக மத்திய அரசிடம் அவர் பேசி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கடிதம் மட்டும் தான் அனுப்புவாரு. அவருக்கு தமிழக மீனவர்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, இந்திய மீனவர்களை பத்தி கவலை கிடையாது, தமிழக மக்களை பத்தியும் கவலை கிடையாது. அவருக்கு கடிதம் மட்டும் தான், அதுவே வந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கோ பேரன்களுக்கோ வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல பதவி வாங்கணும் நினைச்சாலோ உடனே வந்து இவரே நேரா போறாரு. ஆனா தமிழக மக்கள், தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டா இந்த முதல்வர் அவர்கள் நேரடியா டெல்லிக்கு சென்று நம்முடைய பிரதமரையோ அல்லது அந்த பிரதமர்களுக்கெல்லாம் ஆட்டி வைக்கிற சோனியா காந்தி அவர்களையோ இவர் போய் என்னைக்குமே பார்க்க மாட்டாரு. இனி வரும் காலங்களில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் திருப்பி தாக்குவோம் என்று மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இனி ஒரு காலங்களில் சீன படையினை கொண்டோ அல்லது இலங்கை படையோ இந்திய மீனவர்கள் மீது ஒரு தாக்குதல் கூட நடக்கக்கூடாது. அப்படி ஒரு முறை திரும்பி தாக்குனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இலங்கையை திருப்பி அடிப்போம், நிச்சயமா திருப்பி அடிப்போம். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர்.